ஒரு கேள்வி, ஷாபான் மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் என்பதன் விளக்கம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், நிறைய கேள்விகள் வந்திருக்குது. குறித்த நேரத்தில் முடியுமான அளவு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்லுவோம். அதுலேயும் குறிப்பாக இப்போ இந்த காலத்துக்கு தேவையான, இப்போ நம்ம இருக்கிற காலத்துக்கு தேவையான கேள்விகளை நம்ம முதன்மைப்படுத்துவோம். ஏன்னா எல்லாருக்கும் அது பிரயோசனமாயிருக்கும். சில கேள்விகளை பொறுத்தவரையில் அது குறித்த சில சகோதர சகோதரிகளோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இன்னும் சில கேள்விகளை பொறுத்தவரையில் அது இந்த காலத்தில் அது எல்லாருக்குமே பிரயோசனமாக இருக்கும். அப்போ அதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி வந்து, ஷபான் மாதத்தில் நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுதா என்ற கேள்வி. அப்போ இது சம்மந்தமாக ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஷபான் உடைய சிறப்பு சம்மந்தமாக நிறைய ஹதீஸ் வந்திருக்குது. ஆயிஷா ரழியல்லாஹுடைய அறிவிப்பு வருது, சஹீஹான அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க, சுன்னத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாகன்ற ஹதீஸ் சஹீஹாக வருது. அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏனைய சஹாபாக்களுடைய அறிவிப்புலையும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார்ன்ற செய்தியும் வருது. ஆனால் அதனுடைய விளக்கம், அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி, இது உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹுடைய அறிவிப்பில் வருது. அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிக்கிறத பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஷாபானில் அவங்க சொன்னாங்க, நான் ஏன் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்றால், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில் ஒரு மாதம் ஷாபான்ற மாதம் இருக்குது, அதில் மக்கள் அதில் பராமுகமாக இருக்கிறார்கள். அதை ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஷாபானை மறந்து விடுறாங்க, அதில் நன்மைகளை செய்யாமல் விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசாயில் வருது, சுனன் நசாயில் வருது. சஹியான ஹதீஸ், அந்த ஹதீஸ் சஹியான ஒரு ஹதீஸ். அல்பானி ரஹமத்துல்லாஹி அவர்களும் ஹதீஸை சஹி என்று சொல்கிறாங்க. அப்போ ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்பது சஹீஹான ஹதீஸ். அதோடு சேர்த்து இந்த ஷாபான் மாதத்தில் நம்ம இருக்கிறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ளணும் என்றால், ஷாபான் 15 நிஸ்பு ஷாபான்னு சொல்லி பராத்துடைய நாள்னால் நம்ம சொல்லுவோம். அப்போ பராத்துடைய நாள்னு சொல்லி அது மக்கள் வச்சு கொண்டது, அதில் வேறு வேறு வித்தியாசமான அமல்கள் எல்லாம் செய்வாங்க, அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அந்த நாளில் அல்லாஹு தஆலா எல்லாரையும் மன்னிக்கிறான் என்று வரக்கூடிய ஹதீஸ், ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொன்னாலும் அது பலவீனமான ஹதீஸ். அதாவது ஷாபானுடைய 15 ஷாபான் நடுப்பகுதி சம்மந்தமாக வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே சஹீஹான ஹதீஸ் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸுமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது. அப்போ அந்த 15 நோன்பு பிடிக்கிறது என்பது சுன்னத் அல்ல. சுன்னத்தாக வரும், எப்போ சுன்னத்தாக வரும்னா, ஐயாமுல் பீல் 13, 14, 15 அந்த அடிப்படையில் சுன்னத்தாக வருமே தவிர, இந்த பராத்து நோன்புண்டு பிடிப்பாங்களே அதுக்கு அப்படி எந்த ஒரு நோன்பும் ஆதாரபூர்வமான செய்திகளில் கிடையாது. இன்னும் ஒரு ஹதீஸ் வருது, இதன் தசஃப ஷாபான் ஃபலா தசூமு, ஷாபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் அதுக்கு பிறகு நோன்பு பிடிக்காதீங்கன்னு சொல்லி. இந்த ஹதீஸும் லாயிஃபான ஹதீஸ், பலர் சஹியான ஹதீஸ்ன்னு சொன்னாலும் முற்காலத்து அறிஞர்கள், ஹதீஸ் துறையினுடைய முற்காலத்து அறிஞர்கள் இந்த ஹதீஸை லாயிஃப் என்று சொல்கிறாங்க. அதனால் ஷாபான் 15 பிறகு நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஷாஃபி மதபை சார்ந்தவங்க ஷாபான் 15 பிறகு நோன்பு பிடிக்கிறேன் மக்ரூஹாக சொல்லுவாங்க. ஷாஃபி மதபை நீங்கள் பார்த்தீங்க என்றால் உங்களோட ஊர்களில் மதகப் எடுக்கணும் தேவைன்னு சொல்லி வரையில் அந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் அந்த கருத்து பரவலாயிருக்கின்ற அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்ககிட்ட இருக்குது. அப்போ ஷாபான் 15 பிறகு பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸ் பலவீனமானது, பிடிக்கலாம், அது ஒரு விஷயம். இன்னும் ஒரு ஹதீஸ் வருது புகாரியில், ரமலானுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முந்தி நோன்பு பிடிக்க வேண்டாம், பேணுதல் அடிப்படையில் பிடிக்கக்கூடாது. யாராவது ஒருவர் திங்கள் வியாழன் பிடிச்சி வராங்க, வியாழன் திங்கள் அப்படி ரமலானுக்கு ஒரு நாள் முன்னுக்கு ரெண்டு நாள் முன்னுக்கு வருதுன்றா பிரச்சனை இல்லை, பிடிக்கலாம். அடுத்தது இன்னொரு ரிவாயத்து வருது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ், நான் எனக்கு கலாவான நோன்புகளை ஷாபானில் பிடிப்பேன் என்று. குறிப்பாக பெண்களுக்கு கலாவாகக்கூடிய நோன்புகளை இந்த ரமலானுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிடணும். குறிப்பாக ஷாபானில்
நமக்கு முன்னாடி புடிக்க கிடைக்கலனா ஷாபான்ல என்ன செய்யணும் புடிச்சு கொள்ளணும் ஆயிஷா நாய் சொன்னது கலாவான நோன்ப ஷாபான்ல புடிக்கிறது சுன்னத்துண்ட அல்ல ரசூலுல்லாஹ்க்கு நான் நிறைய பணிவிட செய்வேன் அது மாதிரி நிறைய வேலைகள் நிறைய தகுந்த காரணங்களின் அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகினாலும் நான் ஷாபான்ல நான் புடிச்சு முடிச்சிருவேன் என்பதை ஆயிஷா நாய் சொல்றாங்க அப்ப எனவே விடுபட்ட நோன்புகள் இருந்தால் பெண்கள் சகோதரிகள் வேற காரணத்துக்காக ஆண்களுக்கு தகுந்த காரணத்துக்கு விடுபட்டாலும் அவங்க ஷாபான்ல பிடித்து கொள்ளலாம்